உருவத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நீ மூடு, உனக்கு காட்டாகல, நீ எடுத்து கொடுத்த சர்வர் வச்சு நிலத்தலக்கா. வணக்கம். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. சரி, அபச்சாரம் செய்தவராயினும் தம்முடைய இல்லம் தேடி வந்தார். விபச்சாரம் செய்தது தமிழர் மரபு. அப்பேற்பட்ட தமிழ் மொழி, அப்பேற்பட்ட தமிழ் மொழியிலே பிறந்த நாங்கள் வந்தாரை முதலிடையே வரவேற்க தெரிய வேண்டும். தன்னுடைய இடம் நாடி வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்கின்ற இங்கீதம் தெரியணும். இங்கீதான் செங்கீதம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க வர்றால போறால வரவேற்கிறவர்களை வாருகின்ற அறியாமல் யார் என்று கேட்பது தமிழர் பண்புக்கே இழுக்கு. அப்பா இழுக்கு அழுக்குண்டு கிட்டு மொத அடுத்தவங்க இடத்துக்குள்ள அத்துமீறி நடந்து எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யார் ஏன் இடம் ஏன் இதுக்குள்ள தேவையில்லாம வந்து இல்ல உங்க இடம் ஏன் முதல்ல இதுக்குள்ள வந்து பேரு வேள்வி மலை சாரல் வேள்வி என்றார் யாகம் என்று யாகம் செய்யக்கூடியவர்கள் அது முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய ஒரு முனிவர் வந்திருக்கேன். யாரு முனிவர்? முனிவர்ல யாரு முனிவர்? நீங்க முனிவர் நீங்க சொல்லிட்டா ஒத்துக்கிற முடியுமா? அதெல்லாம் முடியாதயா. நான் முனிவரை பார்த்தது இல்லையா? கோபமா பேசுறீங்க? நான் கோபம் இல்லை. நாங்கள் செய்தது முற்றிலும் தவறு. இல்ல உங்களை நான் வேற ஏதாவது தவறான வார்த்தைகளை சொல்லி என்ன அறிவிக்க முட்டாப்படம் என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன் நோத்தரம் கேளு கேட்டிருக்கேன். சொல்லுங்க ஏதாவது வார்த்தை கேட்டிருக்கேன். இல்ல
நான் திரும்ப வந்து நீ எழுதுங்க நான் கேலி கேட்டே வந்தேன் கேலி மட்டும் தான் கேட்டிருக்கமா ஏன் பதிலும் சொல்ல தெரியும்ல அத தமிழ் எழுதி கேட்டா மொத்தம் தமிழ் எழுத்துல எத்தனை இருக்கு அத்தனை என்ன பேசக்கூடிய மொழி அது உம்முடைய தாய் மொழி இல்லையா தமிழ் தமிழ் இல்ல தமிழ் சரி தமிழ் நாக்க மடிச்சு போடுங்க கட்டடா நம்பரே எரல்ல வள்ளல எல்ல வள்ளல எரல்ல வள்ளல சரி நான் கேக்குறேங்க எங்க என்ன எங்க அம்மா என்னங்க தமிழ் மொழி வெளியில சுத்திடலையா வெக்க ஏங்க தமிழ் மொழி நீங்க மட்டும் ஹிந்தி பேசுறீங்க இப்ப தெலுங்கு பேசுறீங்க இங்கிலீஷ்லாம் பேசுறியா நான் பேசுறேன் இப்ப பேசல என்ன பேசுறீங்க ஹீரோ இல்ல நீ சொல்றது தவறுன்னு சொன்னே அப்ப சுட்டி காட்றீங்க ஆமாங்க சுட்டியே காட்றீங்க பேசு இல்ல அகரமோதலத்தெல்லாம் விளக்க சரியா கொடுத்தீங்க இப்ப நான் ஒரு குரல் சொல்றேன் சரி சொல்லுங்க இந்த குரலுக்கான விளக்க நீங்க கொடுப்பீங்களா என்ன கேக்குறீங்க கேளுங்க பிகரோடு வாழ்வரே வாழ்வார் மற்றவர்கள் சுவர் வந்து சாவார் பிகர்னா சுவர்னா என்ன ஓ பிகர்னா பொண்ணு சுகர்னா சக்கரை சக்கரைங்கிறது என்ன சக்கரதாயா சீனியே அது அது என்ன அதனால என்ன தவறு இருக்கு அதனால என்ன அதாவது பிகர்னா பொம்பளை பிள்ளை சரி பொம்பளை பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றவனே வாழ்வா மற்றவர்கள் சுகர் வந்து சாவா சாவி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு என்ன சொத்த கறறா இல்ல பக்கத்து விட எங்க அன்றைய காலத்திலேயே ஒரு 100 இளைஞர்களை நம்முடைய கையில் கொண்டு இந்த இந்தியாவே அவன் வல்லரசு ஆட்சி கட்டுறேன்னு சொன்னவர் அவரு ஓஹோ வருங்கால இந்திய இளைஞர்கள் ஐயா அப்துல் கலாம் சொன்னாங்க ஆனா நிம்மதியாகவே கேட்டார் அவர் ஒரு இந்தியர்களை கொடுங்க இந்த இளைஞர்களை கொடுங்க இளைஞர்களை கொடுங்க நான் இந்தியாவே வல்லரசு ஆக்குறேன்னு சொன்னாரு அவரை போய் தெரியாதுங்கிற இல்ல ஒரு இளைஞன் வெளிய சொல்லிக்கலாமா எனக்கு அவருக்கு பழக்கம் கிடையாது அவசியம் தெரியாது சரிங்களா சரி சரி அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்ன பண்ணாரு துறவரம் தான் பூண்டார் துறவரம் இல்ல அவர் வாழ்ந்து ஏற்கனவே இல்ல இல்ல வாங்க வெறுத்துட்டாரு அப்ப பெண்ணோட அவர் வாழல வாழல அப்ப அவர் நல்லா இல்லையா அவர் நல்லவர் நல்ல மனுஷன் நீ தானே சொன்ன உன்ன பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியலையே நான் நைசிக பிரம்மச்சாரிங்க நைசா செய்வே ஏய் நைசிக பிரம்மச்சாரினா நீங்களே ஏறிட்டு பார்க்காத மாதிரி அர்த்தம் நைசினா அப்படி வளக்கறத வெச்சிருக்கீங்க ஏய் இப்போ உங்கட்ட ஒண்ணு கேக்குறேன் மடப்பை என்ன மடப்பைரா மடப்பை இவர் பேர் செமிதர்மங்க அபிஷேக பிரியா சேந்த உலகையே காக்க படைக்கக்கூடியவருடைய பிள்ளையா நானே எதை படைக்கிறாரு அனைத்தையும் படைக்கக்கூடியவர் நம்ம தந்தை அவரோட பிள்ளை நான் மண்ணபடி செமினி என்ன அத விட பிரியாளியா நான் மண்ணபடிச்சது எங்க அப்ப பொண்ண படுத்து எங்க அப்ப ஆடு எங்க அப்ப ஆடு எங்க அப்ப காளி எங்க பண்ண யா எங்க பண்ண குஞ்சி வரணும் ஆமா ஆமா ஏன் ஜாமி என்ன யா நிசமா தானா அட ஆமா இன்ன கேக்க வர கேக்குற தெளிவா கேளு உங்கிட்ட தெளிவா பேசினா தெளிவா பதில் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி சரி இப்ப பழனியில யார் இருக்குது பழனியில யார் யார் இந்த விஷயம் வச்சிருக்கற பழனியில யார் இருக்குன்னேட்டா பழனி நிறைய பேர் இருக்காளே எதை கேக்குறீங்க நான் சித்தமே விரும்பறாட்ட பழனி மலையில யார் இருக்கா அப்படி கேளுங்க சொல்லுங்க பழனிங்கிறது ஊரா பேர் ஒருவருடைய பேரா பழனி பழனிங்கிறது ஊரா ஒருத்தர் பேரா ஊர் தானங்க ஊரும் பழனியப்பா பேரும் உன் பேரும் பழனியப்பா சரி இப்போ என்ன பழனி கேக்குறீங்க ஊர் பேரும் இல்ல ஊர கேக்குறீங்க ஊரும் பேரும் ஒண்ணா இருக்கிற பழனி தான் கேக்குறேன் சரி அந்த பழனியில இருக்குறதே ஒரு பழனி தான் பழனி சரி பழனி இருக்கு ஒரு யாரு பழனிலாங்க பழனி அப்ப திருப்பூர்ல இருக்கு ஒரு அவரு வெங்கடேசன் வெங்கடேசன் انا கொழுப்பு பாத்தீங்களா என்ன வெங்கடேசன் ஆமாயா இந்த வெங்கடேசன் பேர கடல எரிச்ச மயிரா தெரியா இப்படி வருது உங்களுக்கு இல்ல சஸ்தா கடுப்பு இருக்கு அடி விழுந்திருக்கு நல்ல பாத்துக்கிடுவா உங்களை எல்லாம் ஒரு கவனத்துல வச்சிருக்கேன் வகையா வாங்கிருக்கான் இப்ப பழனில முருகன் பெருமாள் கோபுரத்தோட இருக்காரு இப்ப பழனிக்கு முருகன் கோவிச்சு கொண்டு போறப்ப வழியில ஒரு கிளவி மறிச்சால அபி பிராட்டி அபி திருப்பு திருவள்ளுவர் எதை எழுதாரு சொன்னீங்க திருக்குறள் எழுதினாரு அப்ப அபி பிராட்டி எழுதினது என்ன எந்த அபி எழுதினது கேக்குறீங்க அப்ப இப்ப நீங்க என்ன முருகப்பெருமான போய் மரிச்ச அபி எழுதினது கேக்குறீங்களா இல்ல வேற அபி எழுதினது வேற அபி இல்ல அபி ஒண்ணுதானே அப்பக்கலாம் படிக்கணும் தம்பி ஆச்சரியமா அபியா இருக்காங்க அபின்னு பேரை கேட்ட உடனே சும்மா வந்து வேற இல்ல பேசிர கூடாது சரி அதான் படிக்கணும் எத்தனை அபி இருக்காங்க அந்த காலத்திலே இருந்தால ஒரு அபி சங்க காலம் இருக்கு பாருங்க சங்க காலம் என்ன இது எது எதை நீ தான் சொல்லணும் எதுக்குடா நீ தான் கேள்வி கேக்குற வெக்க கட்டவன ஏய் ஏட்டா சொல்லியா கேக்குற கேள்வி இல்ல நீ தான் அதை விளக்க கொடுத்தா ஆதி சூடி ஒற்றை வெந்தன் வெற்றி வேர்க்கை மூதுரை இப்படி எல்லாம் எழுதினா பாத்தியா அவள ஒரு அப்பை அது ஒரு அப்பை அப்ப ஆதி சூடி எழுதினது யாரு மன்னர்கள் காலத்திலே வாழ்ந்தார் இல்லையா அதியமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான் தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக சரி அதியமான் கொடுத்தான் அப்பைக்கு அவை எந்த அவை ஒண்ணு அந்த அவை முருகப்பெருமான் முருகா பழமணியப்பா ஞான பழமணியப்பா ஞான பழமணி போய் முருகப்பெருமானுக்கு உனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய தமிழுக்கு உரிமை என்று பாடினாலே அவள் ஒரு அபி அப்ப எத்தனை அபா அபி மூன்று அபா நீ எந்த அபை இப்ப சொல்ற கேக்குறீங்க சந்தா ஒரு சூடி அது நான் சொன்னீங்க இல்ல ஆதி சூடி ஆதி சூடி தெரியுமா தெரியும் முதல் எழுத்து என்ன ஆ ஆவுக்கு என்ன விளக்கம் அறம் செய்ய விரும்புன்னு ஆ ஆவுக்கு என்னப்பா ஆ ஆ ஆ
முதல்ல எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்களா நூலுடைய பேர் என்ன முதல்ல தொடங்குதான கேட்டிங்க ஆதி சூடி ஆதி சூடி அது நூலா இல்ல முதல் வரியா அது முதல் வரி தானே अभी நீங்க ஒவ்வொரு வட்டம் கூட நான் வளங்க குடுறேன் ஆ அதிகமாய் குடி ஆ ஆபடிச்சால ஆடாத இறங்க இறங்க ஏத்து ஈ விலாம பாத்துக்க உலராம பேசு ஊர் வம்ப இழுக்கறாத எதிரே இருக்குற கவனம் ஏ ஏமாறாத ஏமாந்துறாத ஐ ஐட்டங்கள மிச்சக்கவ தின்று ஒரே பிராண்ட மட்டும் குடி ஓவரான மட்டும் அப்படியே படுத்துரு ஆவ் ஆம்பளட்ட கவு அபியம் பேசல் கடைசில என்ன அக்கன் சுருக்கு அக்கு வாயில ஊர்கால நக்கு யார் எழுதி நீங்க எழுதிரா இல்ல ரங்கசாமி எழுதுறாரு கடவுளே நாராயணன் நாராயணன் அவர் எழுதுறாரு யார் நீங்க முதல்ல ஆ இடத்துல காவலா அத முதல்லே சொல்லிட்டேன் பேர் என்ன ஏன் பேர் தெரியாம எங்க நிக்கிறியா என்ன உன் பேரு என் பேர் தெரியாது முதல்ல நீங்க யாருன்னு தெளிவா சொன்னீங்களா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்ர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கலக பிரியம் நாரதன் நினைப்பார் எழுமை நாரதன் ஆமாங்க நீங்க நாரதன் அண்ணா நாரதன் உங்களை எப்படி நம்புவது நாரதர்னா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு சத்தியமா நான் பார்த்தது கிடையாது அப்புறம் எப்படி நம்புறதுன்னே எனக்கு இருந்தாலும் சிறு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க நாரதர்னு சொல்றீங்கல்ல நான் உங்களை சோதனை செய்யறேன் சோதனை செய்ய ஆமா என்ன சோதனை செய்ய போறீங்க தாங்க நான் செய்யற சோதனைக்கு உட்பட்டா தாங்க நாரதர்னு ஒப்புக்கொள்ளுகிறேன் என்ன சோதனை முதல்ல துணியை போல கலட்டுங்க டேய் மனதில் உள்ள அகத்துணி சரி மனம் என்றது மனதுக்குள்ள அகத்துணினா எப்படி இருக்கு அந்த ஆளுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு அநேகத்தில் இருக்கு புறம் தூய்மை நீராளமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும்னார் வள்ளுவர் இந்த வெளி அழுக்கு எதனால் போகும்னா நீராள தான் போகும் போகும் ஆனா உள்ளத்தில் உள்ளே அகம் தூய்மை நீராளமையும்னார் உள்ள உள்ள தூய்மை எதனால் அமையுமா எதனால அமையும் உன்னை பேசுவதாலே அமையும்னார் நல்லா பேசுனா ஆமாங்க அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் உன்னை பேசுவதால் மட்டுமே அகம் தூய்மை காணப்படும் நான் உண்மையே தான் பேசுறேன் போய் பேசுறேன் உண்மையே தான் பேசுறீங்க உண்மை பேச உண்மை பேச மாட்டீங்க மனைவி அங்கே வேறலாம் இறைவன் கொடுத்த வரம்னா அப்ப புருஷன் மேல யார் புரோக்கர் கொடுக்கற வரமா அதுவும் இறைவன் கொடுக்கற வரம் தான் ஏன் திருப்பி நீங்க சொல்லுங்களே புருஷன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்றது தவறு ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்களா நீ சொல்லானாக்கு நான் என்னடா செய்றது நீ என்ன மனைவி என்ன உடனே நானா சொல்றீங்க இப்ப நீ புருஷன் கெடுத்தன்னு கேட்டா அதுவும் இறைவன் கொடுத்த வரம் அப்ப அது இறைவன் தான் சொல்லுவீங்க சரி இப்ப சம்பந்தனே காலி நான் சுத்துறீங்களே உங்களை வீட்ல பொண்டாட்டி பையன் தேட மாட்டாங்களா கல்யாணம் ஆகல இந்த உடம்புக்கு ஆகல நான் நம்பனே உண்மையாவே கல்யாணம் ஆகல சத்தியமாவா சத்தியமா கல்யாணம் ஆகல காலு சத்தியமாவா காலு சத்தியமா ஆகல ஒப்பே இது மேல சத்தியமா ஏய் ஆகல இல்ல உண்மையாவே கல்யாணம் ஆகல சத்தியமாவே ஆமா இல்ல உங்க பொண்டாட்டி நிறைய இருக்கல கேள்விப்பட்டேன் 52 அது முற்பிறவிகளே உபன் என்று சொல்லக்கூடிய கந்தரவனுக்கு உபவர்களாக பிறந்து 52 மனைவிகளை கட்டினு ஒரு சமயம் பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்து எப்படிங்க என்னங்க கணக்கு இடிக்கல என்ன கணக்கு இடிக்கல பொண்டாட்டி 52 னு சொல்றீங்க பிள்ளை மட்டும் 60 நீங்க ராத்திரில ஓவர் டூட்டி எல்லாம் பாத்தீங்க யாரு ஏகலா செவிட்டு போயிரா நீ பெண்ணாக மாறி 60 குழந்தையை பெற்றெடுத்து யாரு பெண்ணா மாறினது நான் பெண்ணா மாறினேன் நீங்க ஆமாங்க அப்ப அந்த 60 பிள்ளையாட்டதே பரஸ்பதமன்ற தனாகத்திலே முழுகி எழுந்து பெண்ணாக மாறி மாயை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் தெரிந்த பிறகு கெட்ட பின்பு ஞானி அனைத்தையும் தெரிந்து உணர்ந்த பிறகு ஞானி ஆகிவிட்டேன் நைசீக பிரம்மச்சாரி ஆகிவிட்டேன் நைசீக பிராப்தி பின்னாசி புன்னாசி இந்த மூன்று ஆசையும் வரவே பெறுத்து என்னங்க இப்படி சொல்றீங்க பொசுக்கள் என்னங்க பொன்னாசா கிடையாது பொன்னாசா கிடையாது பொருளாசா கிடையாது அப்பனா தாங்களுக்கு எந்திரிக்காது மனசுல ஆசை ஆமாங்க சுத்தமாவே இல்லையா இந்த தண்ணி உடம்புக்கு கேட்டு வருத்தரச்சலா இருக்கப்ப உடம்புக்கு இருந்து என்னங்க இருக்கு அந்த ஆசை ஊரலையே உங்களுக்கு ஏ இல்லங்க ஆசை கிடையாது எனக்கு ஏசன் கை வச்சா கூட வராது ஆசை இல்ல இல்லடா அப்புறம் மறுபடி என்ன சாமி சொல்றீங்க அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டுறோம் மறுபடி எதுக்கு அத இல்லங்கறே சுத்தமா இல்ல கிடையாது ஆபரேஷன் கிப்ரஸ் பண்ண ஏய் யாரே யாரே இல்லங்கறே அப்புறம் மறுபடி ஆசை சுத்தமா இல்ல கிடையாது சரி விடுங்க உங்களை நம்புறேன் நம்புறேன் ஏன்னா அந்த காட்டுக்குள்ள ஒத்தையில சுத்திட்டு போய் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆசை இல்லாமத்தே இப்படி திருறீங்க இல்லங்க இந்த காட்டுக்குள்ள சோத்துக்கு என்ன பண்றீங்க காற்றை மட்டுமே சுவாசிக்க முடியும் காற்றை மட்டுமே பிராணன்ற வாயு அப்படியா அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன் சரி என்னை ஒரு ரவுண்ட் கூட்டி போறீங்களா மேல திரும்பி வர முடியாது பரவாயில்லையா எதுக்கு அங்க வந்து சோலிய முடிக்க பிளான் போடு இல்லங்க அங்க வந்துட்டா திரும்பி வர முடியாது கேளு ஆனா நீங்க உண்மைக்கு நல்லவர் வல்லவருங்க எத்தனை பேரை முன்னுக்கு ஏத்திருக்கே நான் கேள்விப்பட்டேன் முன்னுக்கு ஏத்தி இருக்கேன் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லுங்க முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் முன்னுக்கு ஏத்தி இருக்கேன் என்ன அர்த்தம் ஏங்க என்ன உங்கட்ட ஒரு இது கேக்கவா எது சரியா சொல்லுவீங்களா கேளியா முதல்ல இப்ப உலகத்துல யாராருக்கு என்னென்னமோ பூலோகத்துல ஆசை இருக்கு சரி விஷமா தானே உண்டு இப்ப ஆசை இல்லாதவன் அரை மடி அரை மடி
வந்துட்டாங்க இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா இப்படி தான் பாருங்க அந்த பூலோகத்துல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை வந்துருச்சு என்ன ஆசை தான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல எப்படியாவது ஒரு கையாலத்து ஒரு வயக்காடு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சரி கையாலத்து வயக்காடு வாங்கிச்சிருச்சு இல்லங்க கௌரவம் முடிஞ்ச அளவு ஒரு ஒரு சண்டா ரெண்டு சண்டா அந்த ஆளு செயலுக்கு தக்கன शांति आत्मा शांति उड़ी இந்த பொம்பளை சாகடிக்கிறதுக்கான வழி இதுக்கே கலக்கும் போது அவளை சாகடிக்கிறதுக்காக ஊத்தி விட்டுறோம் இந்த வழி இதான் எனக்கு அதான் அந்த கேக்குறாங்க சார் பொம்பளை சா புடிச்சாலுக்கு எதை சாமி வரசுறது பெண்ணை பாக்க ஊத்தி வந்து பாலசாந்திய காணான் யாரை பாத்தீங்க சொல்லா ஜெய்யோ இருங்கண்ட முதலியப்பா பிச்சை மாட்டிக்கறா தெரியுது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு இருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா இன்ன எவ்வளவு நேரம் நீ பேசுவே நான் பேசிட்டே இருப்பேன் என்ன இதா போயிட்டு வந்துறியா என்ன பேச்சல இதா பாக்குறாங்க ஏங்க பிரச்சனை இல்லன்றீங்க நிலம் மொத்தம் எத்தனை வகை வாடா இப்படி செத்த நிலம் மொத்தம் எத்தனை வகை எத்தனை வகையா என்கிட்ட இருக்கு ரெண்டு வகை நிலம் இருக்கு என்னன்னா ஒன்னு நஞ்சை இன்னொரு புஞ்ச நான் நிலத்தினுடைய தன்மையை கேக்குற சரி நிலம் மொத்தம் எத்தனை வகை நீ நிலம் மொத்தம் எத்தனை வகைனா எனக்கு தெரியாது சாமி நான் தெரிய தெரியும்னு தெரிய தெரியும் அப்படியே அதுக்கு ஒண்ணுமே தெரியல அப்பா தெரிஞ்சு தெரியாது ஏங்க இப்படி கேக்குற நான் கூட இது திருக்குறள் வேண்டிய திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள் 1330 அரியாரா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாரா ஏயா தெரியாதன்ற ஏய் எத்தனை சொல்லு போட நான் உனக்கு ஏத்து இது தெரிய வளக்கு சொல்றாயா நீ சொல்லி அம்மா அம்மா சாமி பொண்டாடி பேர் என்னயா சொல்லு சீதாவரா இல்ல உண்மைதா முனி அம்மா ராமசாமி ராமசாமி பொண்டாடி பேர் ஏவன் சாமி நான் ஏய் இது ராமசாமி ஏத்து உனக்கு தெரியுமா நீ கேட்டது ராமன்னா அவர்தானே நான் கேட்டது இல்ல சொல்லல நீ தெரியல पाल பாலா என்ன பால் பெண்பால் அந்த பெண்பால் இல்லன்னு நான் பார்க்கறேன் வேணுமா சிம்பால் எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ பாக்கறத மட்டும் சொல்லு முடியாது ஏ நீ பாக்கறேன்னு என்ன ஏ இங்க வாயா நீ பாக்கறேன்னு என்ன கூப்பிட்டு விட முடியுமா ஏ வா பைய அந்த அடி இப்படி தான எனக்கு கடலாரி மேல வச்சு குர்க்க ஒடிச்ச மாதிரி ஆயிச்சே நீ இன்னنا காலி வளத்தனே திருடு நீ காலி வந்தா எனக்கு பிரச்சனை இல்ல காலி தான பண்ற இப்போ சாமி சொல்லுங்க நீ இடத்துல காமாங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் உள்ள ரெண்டு பெண்கள் மட்டும் இருக்கறாங்க அட தயா பாக்கறேன் ஒன்றேன் தஞ்சாவப்பட்ட வள்ளி அதெல்லாம் எனக்கு தெரியும் ஞானம் மட்டும் யோ தெரிஞ்சிக்கிட்டு எதுக்கே வந்த மாதிரி அப்ப என்ன இது கேட்ட கேக்குற காலை வந்துடா புடு முக்காலால வந்தவனா முக்கால வரதுக்கு எதுக்கு வந்த முதல்ல அவரே வள்ளிட்ட பாவுடா அவரே பார்க்க நீ தானா வந்த தட்ட போட்டுடா போ மூஜா நீ தானா வந்த எடுத்தாப்ல கூப்பிடு அடடா என்ன நீங்க வாங்க என்னடா நீங்க சொன்னாப்ல லவக்கு நான் எடுத்து போறேன் பாத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க வள்ளியே பாக்க வந்தா இருக்கட்டும் நான் ஒருத்த மொட்டு கட்டி அங்க ஒத்தால இருக்கல எனக்கு யார் இருக்கா கேட்டிங்களா உனக்கு யார் இருக்கா கிரகம்ல உனக்குடா ஒரு ஆளா இப்ப யாரு நாய் இருக்கு நாய் ஆர்த்தே மாத்திரம் ஏகப்பட்ட நாய் சுத்த சரி انا கடைசில நொண்டி நாய்க்கு தான் போய் மாட்டிக்கிறேன் ஏ அப்ப ஊருக்குல 1000 பேர் 1000 பிள்ளை எல்லாம் எனக்கு ஒரு புள்ள இருக்குமுங்க சரி இருக்கடா அவளை கூப்பிடு பாப்போம் முடியாது அப்ப யார கூப்பிடுவ நான் கூப்பிட்டா எது வருதோ அத முகத்தை பாத்துக்கங்க சரி கூப்பிடு ஒரு விஷயம் அந்த புள்ள வந்தா செய்வீங்களா என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி ஐயோ பாவம் நான் பயம் வேற சொல்ல கேக்குற அந்த புள்ள வந்தா செய்வீங்களா என்ன அப்படி கேக்குறன்னா ஆசீர்வாதம் அப்படி கேளு எந்த ஒரு பொருளையுமே முழுமை பெறச்சே எதை பிடிக்கிறமோ அதை மட்டும் பிடி எதை சேர்க்கிறமோ அதை மட்டும் சேரு நான் அரை குறை வார்த்தையா கூட தாங்க முழுதாக புரிகிறது இல்ல காட்டுல தீ தீடா என்ன சொல்லுவ காட்டு தீ வீட்ல புடிடா எங்க தீ புளியில புடிடா சொல்ல முடியாது இல்ல அதனால எதை சேர்க்கிறமோ அதை சேர்க்கலாம் அதுக்கு நீ வாங்க எதை பிடிக்கிறமோ அதை பிடிக்கணும் அதனால அதான் டவுன் உடைய பிரமியே பாத்து பேசு இங்க வாங்க
राजा।